நான் இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் ஜாம்பவான்களா, ராஜா சார், இந்த பக்கம் ஏஆர் ரகுமான் அவர்கள். இவன் இந்த ஜாம்பவானுக்கு மத்தியில் நானும் வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம் வழி? நான் ஒரு வழி பண்ணேன். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து பழக்கப்பட்ட அந்த கானா சாங், முதல் முதல் அதுக்கு கானா சாங்குன்னு பேர் இல்லை, முதல்ல அதுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் சாங் தான் பேர். அப்போது அந்த சாங்கை நான் வந்து சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு சலசலப்பு இருந்தது. இதெல்லாம் ஒரு பாட்டா? இது என்ன, இது மெட்ராஸ் தமிழ், சென்னை தமிழில் ஒரு மாதிரி. ஏன்னா அப்போ வந்த சாங்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. இதுக்கு நடுவில் இது வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தது, அது உண்மை தான். ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போது அதே கானா சாங் இப்போ படத்துக்கு படம் இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இது அத்தனைக்குமான விதை நீங்கள் போட்டது சார். நீங்கள் பெரிய பெரிய வாழ்க்கை தத்துவங்களெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பெரிய வாழ்க்கை தத்துவத்தெல்லாம் சொல்லிடுவீங்க சார். ரெண்டே லைனில் டாவு டாவு டாவுடா, டாவ் இல்லாட்டி டையிடா, அவ்வளோதான். ஒட்டுமொத்த காதலையும் ரெண்டே வரியில் அடங்கி. இல்லை இல்லை, எல்லாம் நினச்சிட்ருக்காங்க டாவு டாவு டாவுடா, டாயில் டாவ் இல்லாட்டி டையிடான்னா காதல் 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 இல்லைன்னா சாதல் சாதல். இல்லை நான் சொல்கிறது அது இல்லை, டாவு டாவு டாவுடா, டாவ் இல்லாட்டி டையிடா. இந்த டை சொன்னேன் நான், ஏன்னா நீ வந்து டை அடிச்சுக்கிட்டு டாவ் பண்ணு, அதுதான் என்னுடைய தப்பு. இது அப்போ சொன்னது அப்படி காமெடியாக சொல்கிறேன். எத்திசையும் ஒழிக்கும் உங்கள் தேனிசை சார், கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை. நன்றி சார். உங்களோட கானா எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் சார். சென்னை தியேட்டர்ஸ் பற்றி இருக்கும், இல்லை ஏதாவது சாப்பாடோட பேர்களை பற்றி இருக்கும், அது எங்கேருந்து சார் எடுக்கிறீங்க அந்த இன்ஸ்பிரேஷன்? சில நேரங்களில் பொது உடைமை சித்தாந்தங்களை கூட சொல்லுவீங்க. அம்மாவை மதிக்க சொல்லி பாட்டு, இந்த ஆடாதாடா ஆடாதாடா மனிதா படத்தில் கூட 10 மாதம் பெற்றெடுத்த அம்மா ஒன்று, அம்மாவை மதிக்கணும், அப்பாவுக்கு அப்பாவை மதிக்கணும், அதெல்லாம் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் இருக்கும். கவலைப்படாதே சகோதரா, அந்த கருமாரி வந்து அப்போ தெய்வ பக்தியை நான் வந்து அங்கே கருமாரி வந்து காத்திருப்பா. கந்தர் இருக்கும் இடம் கந்தகோட்டம், காதலி இருக்கும் இடம் பார்டர் தோட்டம். அப்பப்போ முருகன் விநாயகர் எல்லாரையும் பாட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதான் எல்லா விஷயமும் நல்ல விஷயமாக தான் சொல்லியிருப்பேன் நான் கானா. சூப்பர் சார். நீங்கள் இதுவரையும் சொன்ன அந்த விஷயங்களில் எனக்கு பட்டார்னு சொன்ன ஒரு நல்ல விஷயமா, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய, முரட்டு சிங்கிள்களுக்கு தேவைப்படக்கூடியது அந்த கவலைப்படாதே சகோதரா சார். எல்லாம் எங்கள் பிள்ளைங்க தானே. இல்லை எனக்கு என்னென்னா, இப்போவும் நல்ல இப்போ இருக்கிற யூத் மியூசிக் டைரக்டர் லைக் யுவன் அவர்கள், ஹாரிஸ், எல்லாரும் நிறைய பேர், இப்போது நம்ம அனிருத், ஜிவி பிரகாஷ்லாம் வந்து என்னை இன்னும் பாட கூப்பிட்டுருக்காங்கன்றது தான் பெருமை, அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்போ நான் வந்து ஓடுற பஸ்ஸில் உட்காந்துட்ருக்கேன்னு அர்த்தம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கவலை? எதை சொன்னீங்க? கவலைப்படாதே சகோதரா, எங்களுக்காக பாடுனீங்கன்னா. கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா.